மீண்டும் டிஎன் டிரைவர் இப்ராஹிம். நாங்கள் ஏற்கனவே ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன். என்ன பதிவுன்னா, இங்கிலீஷ் தெரியாதவங்களும் ஆங்கிலம் தெரியாதவங்களும் வண்டி ஓட்டலாம், வால்வோ வண்டி ஓட்டலாம், எந்த வண்டி இருந்தாலும் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை சில நண்பர்களுங்க சவுதியில் நமக்கு தெரிஞ்ச நாட்டுக்காரங்க ஃபுல்லாக, நாங்கள் ஒரு கம்பெனியில் வந்து டெலிவரி பண்ணும்போது, பாய் உங்கள் வீடியோ பார்த்தேன் நான் இந்த மாதிரி, அது எப்படி பாய், அது நம்ம நாட்டிலெலாம் வந்து இங்கிலீஷ் தெரியலன்னா வண்டியில் ஏற்ற மாட்டேங்கிறாங்க, வால்வோ வண்டி இந்த மாதிரி வண்டி, மான் வண்டி, ஸ்கேனியா வண்டி இந்த மாதிரி வண்டிகளில் வந்து ஏற்ற மாட்டாங்க, அதை பெங்களூரு போகணும் ட்ரைனிங் கொடுக்க அப்படிலாம் சொல்கிறாங்களே என்னன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், தம்பி இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சு தான் வண்டி ஓட்டணுங்கிறது, அதனுடைய கம்ப்யூட்டரை வந்து செட்டிங் பண்ணி வச்சுருக்கான். ஒரு பல்பு போனாலும் இப்போது லெஃப்ட் சைடில் வந்து இடது பக்கம் பின்னாடி வந்து பல்ப் இல்லைன்னா லெஃப்ட் ரியர் அப்படின்னு வரும், புரியுதா, எலக்ட்ரானிக்னு ஒரு பல்பு, அது ரிப்பேர் நமக்கு தெரியும், லைட்டு வேலை செய்யலைன்னு வரும். இப்போ ரைட் சைடுனா ரைட் சைடு, இது வந்து ட்ரெய்லருங்கிறதுனால ட்ரெய்லருக்கு ஹெட்டுக்குன்னு தனியாக வரும், ஹெட்டை தலம்பாங்க நம்ம. அப்போ ஹெட்டில் வந்து ரைட்டில் ரியர்னா இந்த ஹெட்டுக்கு பின்னாடி உள்ளது, ட்ரெய்லர் ரைட்டு ரியர்னா வலது பக்கம் கண்டெய்னருக்கு பின்னாடி. அப்போ அது அந்த மாதிரி வர்றதுக்கு இந்த இங்கிலீஷ்லாம் தெரியணும். மற்றபடி ஆல்டர்னேட்டர்னு வரும், ஆல்டர்னேட்டர்னு என்ன, பேட்டரிக்கு சார்ஜ் பண்ணக்கூடியது, புரியுதா, நம்ம டைனமோன்னு சொல்கிறோம் இல்லையா, ஆல்டர்னேட்டர் தான் ஒரிஜினல் வார்த்தை அது, ஆல்டர்னேட்டர், சரியா. ரெண்டாவது, இப்போ சில மெசேஜ்களை நான் காட்டுறேன். என் கூட என்னுடைய நண்பர் வந்து, நான் பார்ட்னராக இருக்கிறது ஒரு நேபாளை சேர்ந்தவர், அவர் சுத்தமாக இங்கிலீஷே தெரியாது, அவரும் 6 வருஷம் என் கூட ஓடுறாரு. காரணம் என்ன, நானும் அந்த காலத்தில் 9 தான் படிச்சிருக்கேன், 9 தான் படிச்சிருக்கேன், எனக்கு கம்ப்யூட்டர் வண்டிங்கிறது தெரியாது. நான் வால்வோ ஓட்டும்போது கம்ப்யூட்டர் வண்டி கிடையாது 30 வருஷத்துக்கு முன்னாடி, அது அப்படியே என் டன்னு என்எல் டன்னு எஃப் டன் இப்படி வரும்போது கம்ப்யூட்டர்லாம் கிடையாது. இப்போ சமீப காலமாக 2-3 வருஷமாக ஒரு 5-6 வருஷத்துக்குள்ளே தான் அந்த கம்ப்யூட்டர்லாம் போட்டு, இது என்ன தெரியுமா, மனிதர்களை சோம்பேறி ஆக்கக்கூடிய ஒரு வேலை தான் அந்த கம்ப்யூட்டர், வண்டியை பொறுத்தவரையில் சொல்கிறேன். ஏன்னா அந்த காலத்தில் டிரைவர் என்ன பண்ணுவான், என்ன பண்ணுவாங்க ஓட்டுநர், என்ன பண்ணுவாங்க நம்ம நாட்டிலலாம், காலையில் வந்தோடனே பேட்டரியில் தண்ணி இருக்கான் பார்ப்பான், ஏரை செக் பண்ணுவான், ரெண்டாவது வந்துட்டு ஆயில் இருக்கான்னு பார்ப்பாங்க, எல்லாம் பார்த்தப்பறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஸ்கூல்லேயும் சொல்லி கொடுப்பாங்க, நம்மளும் டிரைவர்கிட்ட சொல், நம்ம டிரைவரை நம்மளும் பார்ப்போம், நம்ம கிளீனர்ட்டையும் சொல்லுவோம் இல்லையா. எல்லாத்தையும் சோம்பேறி ஆக்கி விட்டது தான் அந்த வேலை. அதாவது சாதாரணமாக ஒன்று சொல்லப்போனால், வீட்டில் நம்ம அம்மியில் அரைச்சிக்கிட்டு இருந்ததை மிக்சியில் போட்டு அரைக்கிறோமா இல்லையா, சோம்பேறி ஆயிடுச்சா, உடம்பு வலி எல்லாம் வந்துருச்சு, மற்ற அம்மியில் அரைக்கிறதே மறந்துடுவாங்க, மிக்சியை போடு தூக்கி போடு, தேங்காய் அரைச்சிருது, மசாலா அரைக்கி எல்லாமே அரைச்சிருது. அதே மாதிரி கம்ப்யூட்டரை கொண்டு வந்துட்டான், ஒரு சின்ன பல்பு போனால் கூட கம்ப்யூட்டர் சொல்லுது, ஆயில் இருக்கா இல்லையாங்கிறத கம்ப்யூட்டர் சொல்லுது. நீ தொடாத, எல்லாம் நானே உனக்கு செய்துட்டேன், நீ அதை பற்றி கவலையப்படாத, நீ அதை பற்றி கவலையப்படாத, நீ பாடு உட்காந்து ஓட்டு போய்கிட்டே இரு, அவ்வளோதான், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சென்சார் எல்லாம் வச்சுட்டான், பிரேக் இல்லையா சென்சார். இப்போ பாருங்க, எவனாவது குறுக்க கிராஸ் ஆகிட்டான்னு வைங்க, டப்புன்னு ஆட்டோமேட்டிக்காக அந்த வண்டி நின்றுவிடும். அந்த மாதிரி உள்ள நெருக்கே தான் கேமரா, இந்த பாருங்க, இது கேமரா, கீழே சென்சார் கொடுத்துருக்கான், கொடுத்தவொடனே இந்த இதில் நெருக்க பார்த்து அதனுடைய ஹாரன், இதுதான் ஹார்ன் கொடுத்து அந்த சென்சார் 400 மீட்டர் 200 மீட்டரில் இந்த தூங்கிட்டாலோ இல்லை யாராவது கிராஸ் ஆகிட்டாலோ அந்த இடத்துல வண்டி நின்றுடும் இந்த வால்வோ சிஸ்டம். அப்போ அப்படி இருக்கும்போது இங்கிலீஷ் தெரியாத ஆள் எப்படி ஓட்டலாம், நான் பேசியிருந்தேன், ஆனால் சொல்கிறேன் கவனமாக கேளுங்க. நீங்கள் லைலேண்டு டாட்டா எந்த வண்டி வேணாலும் ஓட்டுங்க, கம்ப்யூட்டர் தெரிஞ்சால் ஓட்டிங்க இல்லை தானே, அந்த ஓட்டுவலே அந்த நுட்பம் தான் இந்த வண்டியில் இருக்குது, இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல்லாம் ஒன்று. இதை விட நான் சொல்ல போனால், நீங்கள் அங்கே ஓட்டுறதை விட இந்த டைனா சின்ன வண்டி பிக்கப் ஓட்டினவன் கேளு, நான் சொல்ல போனால் நீங்கள் வந்து நம்ம என்ன சொல்லலாம், அது இந்த டாடா ஏசின்னு சின்ன வண்டி இருக்கு இல்லையா, குட்டியானன்னு சொல்லும்ல, அது ஓட்டணும், இந்த ட்ரெய்லர் ஓட்டலாம். எப்படி ஓட்டலாம்னா, உங்களுக்கு வந்து இப்போ அதை வந்து நீங்கள் ஒரு இடத்துல கட் பண்ணுறீங்கும் போது, அது டாடா ஏசியோ ஒரு மிட்சுபிச்சி வண்டியோ ஒரு டயோட்டோ டைனா சின்ன வண்டியோ அப்படியே போய் அப்படியே கட் பண்ணிடுவீங்க. ஆனால் இதுக்கு அது தேவையில்லை. இது எப்படின்னா, கொஞ்சம் லாங்காக கட் பண்ணணும், ஏன்னா தலை வேற, ட்ரெய்லர் வேற.
லோடுக்கு ஓட்டுறது இந்த நுட்பம் தான். அதனால ஒரு டபுள் டிரைவர் இருக்கிற வண்டியில வந்து ஒரு டிரைவர் இங்கிலீஷ் தெரியும், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு இதை வாசிக்க தெரியும் அவ்வளோதான். நான் அப்படியே அந்த வால்வோல இங்கிலீஷ் இல்லாத காலத்தில் அந்த வால்வோ ஓட்டினதுனால அப்படியே வந்து 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 இது என்ன ஏது எது கேட்டு நான் அப்படி தான் இருந்துக்கிட்டேன். அப்போ எனக்கு சொல்லி தந்தவன் ஏற்கனவே அவனுக்கும் இங்கிலீஷ் தெரியாது. நாங்களாம் வந்த உடனே எந்த வண்டியிலையும் ஏறி ட்ரைனிங்கோ அது இதெல்லாம் சவுதி அரேபியாவில் போகலை. அதனால இங்கிலீஷ் தெரியாமல் வந்து வண்டி ஓட்ட முடியாதுங்கிற அப்படிலாம் கிடையாது. வண்டி ஓட்டுறது டாட்டாவும் லைலண்டும் எப்படி ஓட்டுறீங்களோ அது மாதிரி தான் இது ஓட்டணும். இந்த மாதிரி தான் கீர் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்க ஒரு நிமிஷம், இப்போ இங்கே பார்த்துக்கிறேங்க, இந்த ஆர்னு இருக்கா, இப்போ இந்த எண்ணில் இருக்குது நியூட்ரல், இது ஆட்டோமேட்டிக்கு. மேனுவலும் இருக்கு, அது எப்படின்னு காட்டுறேன். இந்த பாருங்க இது எண்ணு நியூட்ரலில் இருக்கு. இப்போ நான் அப்படி கீழே போட்டோம்னா ரிவர்ஸ், இதான் பார்த்தீங்களா நியூட்ருக்கு வந்துருச்சு. அதே மாதிரி இது ஆட்டோமேட்டிக், ஆட்டோமேட்டிக்கில் போட்டால் நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாம், அது பாட்டு போயிட்டே இருக்கும், கிளச்சிலாம் கிடையாது. ரெண்டாவது மேனுவல், இந்த மேனுவல் வந்துருச்சா, மேனுவல்லாம் என்ன, அது நாலாவது கீரில் வந்து நிற்கும். இந்த பாருங்க இந்த நாலாவது கீரில் இருக்கா மேனுவல், இங்கே பாரு அடுத்த பாருங்க, அஞ்சு ஆறு அது வந்து ரன்னிங்கில் கூடும். நியூட்ரலில் நிற்கும் போது வண்டி நிற்கும் போது ஆறு வரைக்கும் தான் அது பட்டன் தட்டி என்ன இருக்குது, இந்த பட்டன் சைடில் இருக்குங்க பாருங்க. இப்போ இந்த ஆறில் இருந்து இப்போ நான் கீழே தட்டுறேன் பாருங்க, அஞ்சாம் பாருங்க வந்துருச்சு. ஆனால் மறுபடியும் கீழே தட்டுறா நாலு வந்துடும் பாருங்க, மறுபடியும் தட்டுற மூணு வந்துடும், மறுபடியும் தட்டினோம்னா ரெண்டு வந்துடும். அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், மேனுவல் மேனுவலில் போட்டு போகிறது அப்படி தான். கீரை நம்ம வந்து தேர்ட் கீரிலேருந்து செகண்ட் கீருக்கு வர்றோம், ஃபோர்த்து கீரிலேருந்து நாலாவது கீரிலேருந்து மூணாவது கீர், ஸ்லோவுக்கு தகுந்த மாதிரி நம்ம குறைக்கிறோம்ல, அந்த மாதிரி இது கீழே தட்டிக்கிறணும் லோ கீர் அது. அதனால வந்து நம்ம இதை வந்து லோ கீர் அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா தேர்ட் கீர் செகண்ட் கீர் அப்படி மாற்றோம்ல, அது மாதிரி தான் இது கீழே அடிக்கிறது. கீழே இப்படி என்ன பாருங்க, இந்த கீழே இப்போ தட்டிக்கிட்டே இருந்தால் அப்படியே லோ கீர் ஆகிட்டுருங்க, அவ்வளோதான். ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி குறைப்போம்ல கீர், அது மாதிரி. அப்போ அது மாதிரி அது மேலே தட்டோம்னா கீரை கூட்டுது. அப்போ 12 வந்தோம்னா கீரை முடிஞ்சுது. இப்போ டக்குன்னு எம்மில் போயிட்டு இருக்கு, என்ன பாருங்க எம்மில் வண்டி 80-90 போயிட்டு இருக்கு. நீங்கள் பிரேக் அடிக்கிறீங்க ஸ்லோ ஆகுதுன்னு வைங்களேன், நீங்கள் எப்படி இங்கே பாருங்க அப்படியே ஸ்லோ ஆச்சுன்னா எம்மில் இருக்கும்போது கீர் டவுன் ஆகாது, நம்ம கையால் தான் தட்டணும் அந்த பட்டனை. ஆனால் அதை என்ன செய்றீங்க, வண்டி ரொம்ப ஸ்லோ ஆகிட்டுனா டக்குன்னு இப்படி ஏல போட்டுருங்க. ஏல போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எத்தனை கீர் ஸ்பீடில் இருக்கோ அத்தனை கீருக்கு போயிடும். இந்த இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. இது இதைத்தான் படிக்கணுங்கிறாங்க, புரியுதா ஒன்று. அப்புறம் வந்து இங்கே பாருங்கள், இப்போ ஆட்டோமேட்டிக்கில் இருக்கு, நான் எண்ணில் போடுறேன், இங்கே பாருங்க எண்ணில் போடுறேன் நியூட்ரலாயிரும் முடிஞ்சுது. இதான் கீர் எதில் பிட்டிங் பண்ணியிருக்கான் பார்த்தீங்கன்னா, சீட்டோட பிட்டிங் பண்ணி விட்டுருக்கான் அங்கே பாருங்க, இது மேலே போச்சுன்னு அதோட சேர்ந்து மேலே வருங்க பாருங்க, தெரியுதா. ஆ இப்போ அடுத்தது, இப்போ இந்த மெசேஜ் ஓப்பன் பண்ணுற மாதிரிங்க, ஓப்பன் ஆயிடுச்சா கேஜி, அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ட்ரிப்பு கம்ப்யூட்டர் நம்ம வேலையே கிடையாது, ஃபேவரட் டிஸ்பிளே நம்ம வேலையே இல்லை, செட்டிங்கு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மெயின்டெனன்ஸ் மெயின்டெனன்ஸ் இது ஒன்று தான் போ, இதில் தான் அந்த வெஹிக்கிள் மெசேஜ்னு வரும் பாருங்கள், இந்த மேலே இருக்கா வெஹிக்கிள் மெசேஜ். இப்போ இதை தட்டுங்க, இதில் என்ன சொல்லுது, ஏர் சிஸ்டம் மல்டிபிளிகேஷன் வரும் பாருங்கள், இமிடியட்லி கான்டாக்ட் ஒர்க் ஷாப் இமிடியட்லி ஏர் சிஸ்டம் மல்டிபிளிகேஷன். ஓகே, இதை பார்த்தோன்னா இந்தியாவில் என்ன பண்ணுவோம், ஏ என்னப்பா இப்படி வந்திருக்கு, நீ என்னப்பா வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காமா, இது இப்படி ஒரு வருஷமாக வந்துக்கிட்டு தான் இருக்கா, அவன் பாடு போயிட்டு தான் இருக்கான், எங்கேயா ஏர் லீக் ஆகிருக்கும் புரியுதா. அது இந்த கம்ப்யூட்டர் அதையும் சொல்லுது, இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அது நம்ம இறங்கி நின்று எங்கே என்ன சவுண்டு வருது என்னென்னு பார்த்து அதுக்குண்டான வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். சரி அதை விடுங்க. அப்போ இது தெரியணும், இங்கிலீஷ் தெரியாதவனுக்கு இது தெரியணும்னா டபுள் டிரைவர் இருக்கும்போது அவன் சொல்லி கொடுப்பான் இங்கிலீஷ் தெரியும், ஆனால் இவனுக்கு தெரியாது, இவன் இருந்து அப்படி படித்து வந்தவன், அதனால அவன் சொல்லி கொடுத்துருவான், தம்பி இதான் விஷயம் இப்படி தான் விஷயம்னு. இதை விட இன்னொன்று ஈஸியாக இருக்குது, அதை நம்ம சொல்கிறேன் கடைசா. இங்கே பாருங்க பிராக் பேடு, நாங்கள் பிராக் பேட் திக்னஸ் கனாட் பி மெஷர்மெண்ட், அதான் மெஷர்மெண்ட் சரியில்லை திக்னஸாக இருக்குங்குது. அப்போ என்ன அது அப்படி வருதுன்னா என்ன, புதுசாக இருந்திருக்கும் பிராக் பேடு அப்படின்னா கொஞ்சம் ஓடி ஓடி அதை தெரிஞ்சால் சரியாக போயிடும், மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆயிடும். ஒன்று இந்த மாதிரி இங்கிலீஷ் தெரியறதுக்கு தான் அவன் சொல்கிறான் இங்கிலீஷ் படிக்கணும் இங்கிலீஷ். இதில் ஒரு பெரிய விஷயமே இல்லை, இதில் ஒன்று தீப்பிடிச்சி எரிய போகிறது கிடையாது, எங்கேயும் போய் அடிச்சுட்டு உள்ளே போகிறது கிடையாது, வண்டி ஒன்றும் கிடையாது, அது பாடு போயிட்டே இருக்கும் புரிதா. அப்புறம் வந்து கேளுங்க, நோ சார்ட், நோ சார்ட் இன் என்னது, நோ சார்ட் இன் த குரோகிராப், நமக்கு இங்கிலீஷ் தெரியாது பாருங்கள், நானே தடமாடுறேன் பாருங்கள்,
30 வருஷம் ஓட்டுறேன் வால்வோ. இது என்ன தெரியுமா, இங்கே இதான் விஷயம் இருக்கு. இங்கே பாருங்க, இப்போ நீங்கள் வண்டி இப்போ வேகமாக போயிட்டீங்கன்னு வைங்க, ஒரு 100-125 தாண்டிடுச்சு, இந்த வண்டி 140 ஏறும், ஆனால் முள்ளு 120-125 தான் இருக்கும். இது 120 இங்கே வருங்க, இங்கே 120, இது 125 தருதா. இந்த ஆர்பிஎம் வந்து இப்போ நம்ம வந்து எத்தனை வரும் தெரியுமா ரேஸ் பண்ணால், இது இந்த 18 புது வண்டி, இது எத்தனை ஓடி இருக்கு, 3 இந்த வண்டி லோக்கல் ஓடுது, 6 ஓடி இருக்கு. இப்போ இங்கே பாருங்க, இப்போ இந்த 16 இருக்கா, இந்த 16 ஆர்பிஎம் இருந்தால் இது 125 போகும், 17 ஆர்பிஎம் 130, 18 ஆர்பிஎம் 135, 19 ஆர்பிஎம் வந்து இங்கே பாருங்க 140 போகும் இந்த வண்டி. இப்படி இருந்தால் 140 போகுதுன்னு அடுத்த வண்டி. ஆனால் இது என்ன 125 தானே இருக்கு, எப்படி போகும்னு கேட்காதீங்க. உலக அதாவது இந்த வேர்ல்டு, இந்த உலகத்தினுடைய டிராபிக் கண்ட்ரோல் சிஸ்டம் படி மீட்டர் 125 தான் இருக்கணும், புரியுதா. நீங்கள் 130-135 ட்ரெயினுக்கு அந்த ட்ரெயிலருக்கு போட்டு இந்த மாதிரி விட்டானுங்கன்னு வைங்க, வண்டி எந்த நாட்டையும் பாஸ் ஆகாது. அதனால நாங்கள் இதை ஓட்டி காட்டி ஃபைனே எடுத்திருக்கோம் இதுக்கு முன்னாடி, புரியுதா. காம்படிஷனாக ஒரு ஃபேமிலி வண்டியோட போகும்போது அவன் 140 போயிருக்குன்னு பக்கத்து செக் பாயிண்டில் பேப்பர் கொடுத்துட்டு போயிட்டான் வண்டி நம்பரை, அந்த மாதிரி ஃபைன் எடுத்ததெல்லாம் இருக்குது. அதனால ஒரு நாள் ஜெயிலுக்கு போனதெல்லாம் இருக்குது அந்த டைமில், இப்போ கிடையாது. இப்போ வண்டியை 110 லாக் பண்ணிட்டாங்க, புரியுதா. அப்போ அதனால 110 நாங்கள் போகிறது கிடையாது. இப்போ இப்போ இந்த சார்ட்ரு சொன்னேன்லையே, அங்கே பாருங்கள் இன்சர்ட் சார்ட்னு. இப்போ நீங்கள் 125 போயிட்டு ஒரு போலீஸ் என்னமோ பொய் சொல் பிடிச்சிட்டாரு, அப்போ நீங்கள் வந்து பொய் சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க, இல்லை நான் போகலை, நான் போகலை அப்படிங்கிற. ஆனால் நீங்கள் போய் சொல்லலாம், கம்ப்யூட்டர் போய் சொல்லாது. இந்த டாக் ஒன்று இருக்குது, இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணி காட்டுறேன், கவனமாக பாருங்கள். என்ன இங்கே வச்சிக்கலாம், இது வண்டிக்கு மேலே டாப்பில் இருக்குது, இதுதான் கண்ட்ரோல். இதை நினைக்கிறேன் பாருங்கள், மேலே, சாரி பாருங்க, வந்துருச்சா இல்லையா. உங்கள் 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 நம்ம வண்டவாளம் புள்ள இதில் வந்துடும் பாருங்க, வால்வோ ஓட்டுறவங்களுக்கு தெரியும். இது இப்படி திறந்து இங்கே இங்கே பாருங்க, இது ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு பேப்பர் இருக்கும், கம்ப்யூட்டர் பேப்பர் இருக்கா, இதை போட்டு வச்சுருப்பாங்க. நீ கம்பெனிக்காரனுக்கும் போய் சொல்ல முடியாது, நீங்கள் வண்டி எத்தனை ஓட்டிங்க, போலீஸுக்கும் போய் சொல்ல முடியாது, அவனும் எடுத்து பார்த்து போடுவான் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா. நல்லா கவனமாக பாருங்கள், இந்த வண்டி எத்தனை, இது என் வண்டி இல்லை, என் வண்டி அங்கே ஒர்க்ஷாப்பில் இருக்குது, நான் வேறு ஒரு வண்டியை தூக்கி வந்திருக்கேன். இங்கே பார்த்திங்களா, அந்த இசிஜி உடம்புல டாக்டர் வச்சு பார்ப்பாரு, அந்த மாதிரி இது ஓடும். இதை பற்றிலாம் அங்கே பாருங்கள், எவ்வளோ போயிருக்காங்க, டேட்டு முதக்கொண்டு வந்துடும் அங்கே பார்த்திங்களா, இந்த சாப்டரில் என்ன போட்டிருக்கா பாருங்க, அதே கொஞ்சம் இதாக அந்த பற்றிலாம் டேட்டு இந்த பாருங்க, இன்னும் இந்த மாதிரி எத்தனை ஓடி இருக்கான் தெரியுமா, இது வந்து 128 வரை ஏறி இருக்கு வண்டி. இங்கே பாருங்க, இதுதான் 125 என்ன இருக்குது வலது பக்கம், சாரி இங்கே பாருங்க, இந்த என்ன இருக்கா, 125 அதில் இருக்கும் பாருங்க, என்ன இருக்கா, 125, அப்புறம் 126 கருப்பாக இருக்கா, 127, 128 வரை வந்திருக்கான் இந்த வண்டியில். அதனால் இதெல்லாம் போய் சொல்ல முடியாது, புரியுதா. அது மாதிரி உள்ளேயும் கம்ப்யூட்டர் இருக்குது, நீங்கள் எவ்வளோ வேகத்தில் போனீங்கன்னு, அப்புறம் அந்த பேப்பர் வந்து ரொம்ப காலமாக தேஞ்சு போயிடும், அப்புறம் எடுத்து நம்ம வேறு ஒரு பேப்பர் நிறைய இருக்குது, போட்டு மாட்டி போட்டு வச்சுக்கலாம். இது வால்வோ வண்டிக்கார ஓட்டுறவங்களுக்கு தெரியும், அப்படி மூடியாச்சுன்னா உள்ளே போயிடும், அவ்வளோதான் ரெக்கார்டு. ஓகே, இது தான், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்த போவோம், அடுத்த மெசேஜ் பாருங்கள், ரிலீஸ் பண்ணிவிட்டு. என்னது, எமர்ஜென்சி பிரேக் நாட் அவைலபிள், எமர்ஜென்சி பேக் பிரேக்னா அதான் சென்சார் பிரேக் நான் சொன்னேன் இல்லையா, இங்கே இருக்கு பாருங்க, கேமரா படம் போட்டு தெரிதாங்க பாருங்க, என்ன இருக்கா, இதுதான். இது வந்து சம்டைமில் தண்ணி விழுந்திருந்தால் கொஞ்சம் கீழே சென்சார் வேலை செய்யாது, எடுத்து விட்டால் ஆஃப் ஆயிரும். கேமரா வேண்டான்னா நம்ம ஆஃப் ஆகிக்கலாம், யாராவது குறுக்கு குறுக்க டக்குன்னு கிராஸ் ஆகுனா பிரேக் பிடிக்காது, அதனால நம்ம அப்படி ஆன் பண்ணி வச்சுக்கிடணும், இப்போ கேமரா வேலை செய்யும், புரியுதா. அதை கொஞ்சம் அப்படி தான், கொஞ்சம் தண்ணி வாஷிங் பண்ணியிருப்போம், அதில் விழுந்திருக்கும், ஒரு அது காஞ்சவொடனே சரியாயிரும். இதை விட இன்னொரு ஈஸியான வேலை உங்களுக்கு ஒன்றுமே தெரியலன்னா, இந்த மேலே வந்து ஒரு வார்னிங் லைட்டு, ட்ரை ஆங்கிள் முக்கோணம், அதாவது இந்த குடும்ப கட்டுப்பாட்டில் அந்த முக்கோணம் வரும்ல, ட்ரை ஆங்கிள் வார்னிங் அந்த லைட்டு, ரெட் லைட்டு, இங்கிலீஷ் தெரியாத ஆட்களுக்கு மெயினாக அந்த ரெட் லைட்டு வந்து ஒரு ஹார்ன் ஒன்று சவுண்டு கொடுக்கும், இந்த இந்த ஒன்று மட்டும் அவனுக்கு சொன்னால் போதும் இங்கிலீஷ் தெரியாதவனுக்கு அது முக்கோணத்தில். அது என்ன பிரச்சனைன்னா, ரொம்ப டேஞ்சரான ஒரு நிலைமையில் வண்டி இருந்தால் மட்டும்தான் அந்த அது வரும், தண்ணியே கொஞ்சம் கொஞ்சம் லீக் ஆகிட்டு இருக்கும், அது ஒரு வண்டி ஓடிக்கிட்டு தான் இருக்கும், ஆனால் இதுக்கு மேலே என்னால் ஓட முடியாதுன்னு வால்வோ சொல்லும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், டக்குன்னு அதை மேலே உங்களுக்கு வந்து அந்த ட்ரையாங்கிள் சின்னம் வந்து ரெட் கலரில் எரிஞ்சு ஒரு டேஞ்சரஸான ஒரு ஹார்ன் ஒன்று கொடுக்கும்,
அப்போ நீங்கள் வண்டியை உரம் கட்டலாம். இது இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கு ஈஸியான வேலை தான். அப்புறம் இந்த பல்பு போச்சுன்னு மெசேஜ் வரும், ஆல்டர்னேட்டர் வந்து வோல்டேஜை பார்த்து வண்டி ஓட்டணும். வோல்டேஜ் அது தமிழ்லேயே சொன்னால் போதும், தமிழ் ஆளுக்கு பாய் இந்த மாதிரி வோல்டேஜ் அண்ணா நீங்கள் மாதிரி இந்த வோல்டேஜை பார்த்துக்கிறீங்க, அதாவது ஒரு பேட்டரி, அதாவது வாட்டரெல்லாம் ஊற்ற வண்டி தேவையில்லை, இது ட்ரைனேஜ் பேட்டரி தான், அது அது வாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த 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 பேட்டரி எப்படின்னு கேட்டிங்கன்னா 29 சார்ஜ் வரும். இங்கே பாருங்க என்ன 24 வால்ஸ் தானே அப்படின்னு கேட்கக்கூடாது. இதில் அவன் செட் பண்ணி வச்சுருக்கானா தெரியல, இல்லை செட்டிங் ஆகலை, கேஜியில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சரியா என்னென்ன இருக்குன்னு. இப்போ இது எத்தனை என்ன பாருங்கள், 28.6 இருக்குது பேட்டரி. இப்போ ரேஸ் பண்ணும்போது இங்கே பாருங்கள் கூடும் தெரியுதா, 6, 29 வரும், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் என்னைக்கு அது ரன்னிங்கில் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது இறங்க ஆரம்பிச்சதோ அப்படின்னா ஆல்டர்னேட்டரில் வேலை செய்யலை, பேட்டரி சார்ஜ் ஆகல, அப்போ ஆல்டர்னேட்டர் நல்லாவே இருக்கும், அப்போ பேட்டரி வேலை செய்யலை, பேட்டரி போகும்போது பேட்டரி அப்படி 19, 18 வந்துருச்சுன்னா கம்பெனியில் போய் உடனே மாற்றணும். ஏன்னா பேட்டரி 19, 18 வந்தால் ஒரு 700-800 km வண்டி ஓடும். இந்த வால்வோவில் இந்த இங்கே உள்ள சிஸ்டம் வால்வோவில் பொறுத்தவரையில் பேட்டரி டெத் ஆச்சுன்னா வண்டி நின்று போயிடும். பேட்டரி டெட் ஆச்சு செத்து போச்சுன்னு வைங்க, பேட்டரி வண்டி எங்கே வேணாலும் நின்றுரும். அதில் அந்த டிரைவர் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அவ்வளோதான். அது ஒரு பேட்டரி பூசு மாட்டினா ஒரு வருஷம்லாம் ஓடும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. புரியுதா? சாதாரணமாக கம்ப்யூட்டர் வேலை செய்யுது, கம்ப்யூட்டர் செய்யும், நம்ம போகணும். இப்போ பெரும்பாலும் டிரைவர் அப்படித்தான், நாங்கள் ஹெவி லைசன்ஸ் வச்சுருக்கோம், அது கம்ப்யூட்டர் அது சொல்லிட்டு போகுது. உனக்கு என்னடா நீ எதுக்கு வந்திருக்க, அது கம்ப்யூட்டர் பாய், அது கம்ப்யூட்டர் சொல்லும், அவன் கம்ப்யூட்டர் வேலை செய்யலாமா, அப்போ அவன் கேட்பான், ஏன் உன் மைண்ட் இல்லை, உனக்கு மைண்ட் அது பழைய டிரைவர் அதெல்லாம் அந்த மைண்டு பண்ணி ஓட்டுறாளே. இப்போ எனக்கு இந்த கம்ப்யூட்டர் வேலை செஞ்சாலும் செய்யாட்டாலும் நான் கொஞ்சம் உஷாராக இருப்பேன், ஏன்னா நம்ம அதில் மோட்டார் தொழில், எனக்கு இதுதான் என்னுடைய ரத்தம், இதான் என்னுடைய குடும்பம், எனக்கு சாப்பாடு போடுறது இதுதான், அதனால இதனுடைய மைண்டு எனக்கு எனக்கு இதை தவிர தான் மற்றதெல்லாம் நான் யோசனை பண்ணுவேன், என் கூட இருக்கிறோன்னு சொல்லுவேன். முதல்ல நீ வண்டி, அப்புறம் தான் உன் வீடு பிரச்சனை இதெல்லாம் பார்த்துக்கிடணும். கொஞ்சம் வண்டியில் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா எனக்கு பயங்கர டென்ஷன் வந்துடும், சின்ன வேலையாக இருந்தாலும் அது சவுண்டு கொடுக்கலன்னு கண்டுபிடிச்சிருவேன். அதை சொல்லு நமக்கு, எனக்கு உடம்பு சரியில்லை இந்த இடத்துல வலின்னு, ஏன்னா நுட்பமாக அந்த வால்வா ஓட்டினவனுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு ஆள் கூட இருந்து நீங்கள் நல்ல ஒரு முறையில் ஒரு ட்ரைனிங் எடுத்து நல்லபடியாக வண்டி ஓட்டுங்க. சும்மா பெரிய வால்வா ஓட்டினா பெரிய கும்பு கும்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, புரியுதா? அது நம்ம சாரி நம்ம நாட்டை பொறுத்தவரையில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட்டு ட்ரெஸ் எங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் இருக்குங்க, யூனிஃபார்ம் எல்லாமே இருக்குது, ஆனால் கம்பெனியை சும்மா விட்டுருக்கான், சரி ஃப்ரீயாக போட்டோம் அப்படின்னு, அதில் சாதாரண ட்ரெஸ்ஸை போட்டு நாங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கோம், புரியுதா? அதனால் இது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க, வால்வோ ஓட்டுருக்கு சொல்லிட்டேன், எந்த விதமான பயமும் கிடையாது. நீங்கள் அப்படி அங்கே உங்களை ட்ரைனிங் அனுப்புகிறோம் அதை அனுப்புகிறோம், இல்லை நான் வெளிநாடு தான் போகணுன்னா, நீங்கள் தாராளமாக எல்லா வண்டியிலும் வால்வோ தான். நீங்கள் வந்தவுடனே வண்டி ஏறி கொடுத்து ஒரு டிரைவர் வச்சு, இந்த பாருங்கள் இதில் ஒரு இன்ஜின் பிரேக் இருக்குது, என்ன பாருங்கள் இதில் இது வந்து ட்ரெய்லர் பிரேக் தனியாக இருக்குது, இதிலே இருக்குது, என்ன பாருங்கள் இந்த ட்ரெய்லர் படம் போட்டிருக்கான், இந்த போட்டிருக்கானா இது ட்ரெய்லர் படம், இதை இப்படி மேலே பிடிச்சிக்கன்னா ட்ரெய்லர் பிரேக்குது, நான் இப்படி மேலே பிடிச்சிக்கன்னா ட்ரெய்லர் பிரேக்கு, அதுலேயே இன்ஜின் பிரேக்கு இருக்குது, அதாவது டவுனில் போகும்போது இன்ஜினை டர்போ கண்ட்ரோல் பண்ணி அதை அப்படியே பிரேக் பிடிச்சி போகிற மாதிரி அப்படி மெதுவாக இறங்கும். இங்கே பாருங்கள் நான் தட்டுறேன், நம்பர் 3 வரைக்கும் இருக்குது இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா? இந்த 3 போட்டாச்சுன்னா அப்படியே இன்ஜினை டவுன் பண்ணிடுவோம், ரொம்ப ஸ்லோவில் கொண்டு போவோம் வண்டியை, அப்படியே கூடுதலாக ஓடும்போது லைட்டாக பிரேக் வச்சுக்கிற வண்டியா. இதெல்லாம் இங்கே வந்து ஈஸியான வேலை, இதெல்லாம் ஒரு பெரிய வேலை கிடையாது, ஒன்றும் பயப்படாதீங்க, புரியுதா? எல்லாருக்கும் ஆனும் வேலை ஓட்டணுன்னு நமக்கு ஓட்டி ஓட்டி சளிச்சு போச்சு, புரியுதா? அந்த வண்டி பற்றியெல்லாம் இங்கே பாருங்கள், இதான் புது மாடல் வந்த வண்டி, 19 வந்தது தெரியுதா? இது பின்னாடி பெட்ரு இருக்கும், மேலே ஒரு பெட்ரு, சாமான்லாம் நம்ம மேலே வச்சுக்கலாம், புரியுதா? எல்லாமே நல்லாயிருக்கும், லுக்காக இருக்கும், சும்மா சர்வ சாதாரணம், இது ஒன்றும் நீங்கள் வந்து ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது, புரியுதா? அதுக்காக சொன்னேன், எல்லாம் இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் நீங்கள் எங்கே போனாலும் சாயா உங்களுக்கு வாங்கி வச்சுக்கலாம். நம்ம வந்து சாதா டீ தான் குடிப்பேன், தண்ணி அது பழம் எல்லாமே இருக்குது, ஒரு ஜாலியாக நீங்கள் ஓட்டலாம். வெளிநாட்டில் கொஞ்சம் இந்த போலீஸ் பிரச்சனைகளும் ஃபைன்லாம் இருக்குது, அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது, தைரியமாக வாங்க, தைரியமாக ஓட்டுங்க. அங்கே ஓட்டுறதுக்கு எங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல, அது கிடைக்கலன்னா நீங்கள் வெளிநாட்டு போகணுன்னு ஒரு ஆசையில் இருந்தால் நீங்கள் வாங்கன்னு அங்கே கூப்பிடலை, புரியுதா? சில ஃபேமிலிக்கு வந்து சில புதுசாக கல்யாணம் முடிச்சிருப்பாங்க, பல கஷ்டம், அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் எல்லாமே இருக்கும், தங்கச்சி கல்யாணம் முடிக்கணும், அக்காவை கல்யாணம் முடிக்கணும், எல்லாமே இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு வீட்டில் விட மாட்டாங்க, அதை மீறி நீங்கள் வராதிங்க, அதை மீறி நீங்கள் வராதிங்க, அதே அங்கேயே வேலை பார்த்து அந்த காசு சம்பளத்திலே வச்சு சந்தோஷமாக இருந்து குடும்பத்தை நடத்துங்க, புரியுதா? ஒரே எண்ணத்தோடு இருங்க. நாங்கள்லாம் வந்து ரொம்ப காலாச்சு, அதனால் நாங்கள் இருந்தால் இங்கே இருந்தாலும் சரி அவன் அனுப்பினாலும் சரின்னு உட்காந்துக்கிட்டு இருக்கோம், அதனால பிரச்சனை கிடையாது எங்களுக்கு.
அதனால பயப்படாதீங்க, வால்வோ ஒன்றா பெரிய இது அப்படி இப்படின்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க. நல்லபடியாக வாங்க, நல்லபடியாக வண்டி ஓட்டுங்க, நல்லபடியாக சம்பாதிங்க. ஆனால் வீட்டை மீறி வராதிங்க. எங்களுடைய லைஃபு எங்களுக்கு தெரியும். இப்போ முன்ன மாதிரிலாம் வந்து இங்கே கண்ட்ரோல் அது இதெல்லாம் கிடையாது, ரொம்ப கஷ்டப்போம். கண்ட்ரோல்னா ஸ்டைலாக போகிறது வர்றது மிதிக்கிறது ஸ்பீடு போகிறது அப்படி இப்படி. ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது, கடைசியாக சொல்லி நான் அதை முடிக்கிறேன், கவனமாக கேளுங்க. மோட்டாரில் இருக்கிற அத்தனை பேர்களுக்கும் சொல்கிறேன், தயவு செய்து வால்வோ என்ன சொல்லுதோ, மோட்டார் மோட்டார் மொத்தத்தில் மோட்டார் வாகனம் என்ன சொல்லுதோ அதை, அது என்ன சொல்லுதோ அதை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் லைஃபுக்கு நல்லது, மறந்துடாங்க. இது மோட்டாரனுடைய பழமொழி. அதே இது இல்லை, நான் சொல்றது தான் இந்த வண்டி கேட்கணும்னு நீங்கள் போனீங்கன்னா அது என்ன சொல்லுதோ அதை தான் நீங்கள் கேட்கணும், மறந்துடாதீங்க. நன்றியுடன் மீண்டும் சந்திப்போம்.